எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜேஆர். ஒரு புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை மட்டும் சாறு பிழிந்து ஒரு ஜூஸ் போல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் நம்ம சேனல்ல வர்ற புக் ஜூஸ் செக்மெண்ட். இது புக் ஜூஸ் செக்மெண்ட்ல எபிசோட் நம்பர் 12. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் ஹால் எல்ட்ராட் எழுதின த மிராக்கல் மார்னிங். தமிழ்ல இந்த புத்தகத்தோட பேரு அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை. பேரே சுவாரஸ்யமா இருக்குல்ல. புத்தகத்தை வாசிக்க வாசிக்க இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் காத்திருக்கு. வாசிக்கலாமா? ஆத்தர் இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 1999 டிசம்பர் மாதம் 3rd ஒரு அழகான மாலை நேரத்துல ஆத்தரும் அவருடைய காதலியும் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. ஆத்தருக்கு அப்ப வெறும் 20 தான். ஆனா ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல ஒரு விற்பனையாளரா ஜாயின் பண்ணி அந்த மாதத்தின் மிகச்சிறந்த விற்பனையாளரா அவர் ஆயிருந்தாரு. அவரால் நம்பவே முடியாத அளவுக்கு கை நிறைய மிகப்பெரிய ஒரு தொகையை அவர் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. அதே மீட்டிங்கில் இந்த அளவு விற்பனையை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன்னு அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அவரோட ஸ்பீச்சை கேட்டு அரங்கத்தில் உள்ள அத்தனை பேரும் எழுந்து நின்று கைத்தட்டினாங்க. இந்த மாதிரி அவருடைய உரையை கேட்டு மற்ற எல்லாரும் எழுந்து நின்று பாராட்டுறது அதான் முதல் முறை. அவரோட காதலியும் அவருடைய நண்பர்களும் அதை ரசித்து பார்த்தாங்க. அந்த நொடி வாழ்க்கையோட உச்சத்தில் இருந்தது போல இருந்துதான் அவருக்கு. அந்த இனிமையான மாலை பொழுத நண்பர்களோடையும் காதலியோடையும் கழிச்சிட்டு அன்னைக்கு நைட் டின்னரை முடிச்சுட்டு 11 அவரோட காதலியை வீட்டில் கொண்டு போய் விட அவரோட அந்த குட்டி காரில் ஏறுறாரு. அந்த இனிமையான மாலை பொழுதுல நடந்த விஷயங்களை பற்றியும் அவரை மற்றவங்க பாராட்டினதை பற்றியும் அவர் அவரோட காதலியோட சிலாகிட்டு பேசிக்கிட்டே காரில் ட்ராவல் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தனால அவரோட காதலி காரில் ஏறினதுமே தூங்கிட்டாங்கங்க. அதனால அவர் ஒரு மியூசிக் சிடியை போட்டு விட்டு இசையை ரசிச்சுக்கிட்டே கார் ஓட்டுறாரு. நல்ல நண்பர்கள், நல்ல காதலி, மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை, கை நிறைய சம்பளம், மற்றவங்களோட பாராட்டு, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்னு சந்தோஷத்தோட இசையை ரசிச்சுக்கிட்டே 99 ஹைவே ரோட்டில் மணிக்கு 70 வேகத்தில் அவர் அந்த குட்டி கார் பறக்க விடுறாரு. அந்த நொடி அதே ரோட்டில் மணிக்கு 100 வேகத்தில் ஹைபீம் லைட்ஸோட ஒரு ராட்சத லாரி ஒன்று பார்க்குறாரு. அவர் அந்த லாரியை பார்த்தது தான் தாமதம். கண்ணிமைக்கிற நேரத்தில் அந்த ராட்சத லாரி அவரோட காரில் மோதுது. காரும் லாரியும் பலத்த சத்தத்தோட மோதி உடஞ்சி நொறுக்குது. காருக்குள்ளே இருந்த ஏர்பேக் வெடிச்சு சிதறுது. காரோட மேற்கூரை அவரோட மண்டையில் அப்படியே விழுந்து தலையில் பயங்கர அடி. கார்குறை மண்டையோட்டில் விழுந்ததோடு இல்லாமல் அது அவர் இடத்துக்கு அதை கிழிச்சு அறுத்து விட்டுது. லாரி மோதி கார் திரும்பின வேகத்தை பின்னாடி இருந்து வந்த இன்னொரு கார் இவர் காரில் அதிவேகத்தில் மோதி இவர் காரோட இடது பக்க கதவு இவர் இடது பக்க உடலை கிழிச்சு சுருங்கி நிற்குது. அதில் இவரோட இடுப்பு எலும்பும் தொடைய எலும்பும் 3 இடத்துல உடிஞ்சு அந்த இடமே ஃபுல்லாக ரத்தாராக ஓடுது. ஆக்சிடென்ட் நடந்தது கேட்குற நமக்கே இப்படி கை கால் நடக்குது. விபத்து நடந்த நொடி அவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 30 மரண வழியை அனுபவிச்சுட்டு அவர் தன்னிலே இழந்ததாக சொல்லியிருக்காரு. அடுத்து நடந்தது தான் மிகப்பெரிய மேஜிக்கு. விபத்து நடந்த சில நிமிடங்கள்லேயே மீட்பு பணிகளும் அங்கே வந்து அவரை மீட்டெடுக்குது. ஆனால் அவருடைய இதய துடிப்பு அதுக்குள்ளே நின்று போயிடுச்சுங்க. மீட்பு பணி உடனடியாக ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றி அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சிஜன் பொருத்தப்பட்ட 6 நிமிடம் அவரோட இதயம் மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அவர் இன்னும் மயக்க நிலையில் தான் இருக்கார். முழுதாக 6 கழிந்த பிறகு அவர் ஆழ்ந்த மயக்கத்திலிருந்து மீள்கிறாரு. டாக்டர் அவரை பார்த்து, நாங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிட்டோம், ஆனால் நடந்த விபத்தில் உங்கள் தொடையெலும்பு நொறுங்கினதில் இனிமேல் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நம்ம மயக்க நிலையிலே இருந்திருக்கலாமோன்னு அவருக்கு தோணிச்சாங்க. சில வாரங்கள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்ற பிறகு வீட்டுக்கு வர்றாரு. நடந்ததே நினச்சி கவலைப்படுறதா, இல்லை இதுதான் இனி யதார்த்தம்னு இந்த வீல் சேர் வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறதா, இல்லை புது உத்வேகத்தோட என்னால் நடக்க முடியும்னு உறுதியாக நம்பி அதற்கான முயற்சிகளை செய்கிறதா? விபத்து நடந்தாலும் அதுக்கு முன்னாடி மிகுந்த தன்னம்பிக்கையோடு இருந்தனால இப்போவும் அதே தன்னம்பிக்கையோட என்னால் நடக்க முடியும், என்னால் நடக்க முடியும்னு உறுதியாக நம்பி தினமும் பிசியோதெரபிஸ்ட் உதவியோட நடக்க முயற்சிக்கிறாரு. கடுமையான வலி இருந்தாலும் கடின முயற்சிக்கு பிறகு சில மாதங்கள்லேயே அவர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. மறுபடியும் சில மாதங்கள் கழித்து அவர் அந்த மிகப்பெரிய நிறுவனத்தில் விற்பனையாளராக ஜாயின் பண்ணுறாரு. அந்த நிறுவனத்தில் மொத்தம் 60,000 விற்பனையாளர்கள் இருந்தாங்க. நம்ம இப்போ தான் விபத்திலிருந்து மீண்டு வந்திருக்கோம், நம்மளாலாம் இந்த விற்பனையாளர்களோட போட்டி போட முடியுமான்னு அவர் நினைக்கல. தன்னோட முழு ஆற்றலையும் பயன்படுத்தி விற்பனையில் ஈடுபடுறாரு. அந்த வருட முடிவில் டாப் 10 விற்பனையாளர்களில் 6 இடத்தை பிடிக்கிறாரு. விபத்து நடந்ததையும் திரும்ப விபத்திலிருந்து மீண்டு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றதையும் பற்றி பேச ஏராளமான ஸ்கூல் காலேஜஸில் இவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க.
சீஃப் கெஸ்டா ஒருபுறம் வியாபாரம் ஒருபுறம்னு கலக்கிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஆண்டு மறுபடியும் டாப் 10 விற்பனையாளர்கள் பட்டியலில் இடம் பிடிக்கிறாரு. பல்வேறு வானொலி நிலையங்களில் காலேஜஸ்ல போய் பேசுறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீங்க உங்க கதையை ஒரு புத்தகமா எழுதினா இன்னும் நிறைய பேரை போய் சேரும்னு சொல்றாங்க. அதனால இவர் கதையை 2006 டேக்கிங் லைஃப் ஹெட்டான் ஒரு புத்தகமா வெளியிடுறாரு. அந்த வருடம் அமேசான் பெஸ்ட் செல்லிங் புக்ல அந்த புத்தகம் இடம்பெறுது. அந்த புத்தகத்தை படிச்ச 40 பினான்சியல் அட்வைசர் ஒருத்தர், நீங்க எனக்கு மென்டாரா இருக்க முடியுமா, தனிப்பட்ட முறையில நான் இன்னும் வளர நீங்க எனக்கு பயிற்சி அளிக்க முடியுமான்னு கேக்குறாரு. அப்போ ஆத்தருக்கு வயசு வெறும் 26 தான். இதுல அவருக்கு அனுபவம் இல்லைனாலும் வாய்ப்பை தவற விட அவர் விரும்பல. சரின்னு சம்மதிக்கிறாரு. இவரோட பயிற்சியினால கூடிய விரைவிலே அந்த ட்ரெயினியோட வாழ்வும் முன்னேறுது. பிறகு இதையே ஒரு பிசினஸா பண்ணலாமான்னு நினைக்கிறாரு. புது தொழில் முனைவோருக்காகவும் ஏகப்பட்ட விற்பனையாளர்களுக்காகவும் பயிற்சி அளிக்கப்படும்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. பிசினஸ் சூடுபிடிச்சது. இவரோட ட்ரீம் கேர்ளோட திருமணம் நிச்சயமாயிருந்தது. அப்பதான் அவர் அவரோட ட்ரீம் ஹவுஸை கடனுக்கு வாங்கியிருந்தாரு. எல்லாம் சரியா போயிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. 2007 அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. அந்த ஆண்டு பொருளாதார நெருக்கடியால் மொத்த அமெரிக்காவுமே சீர்குலைஞ்சு போச்சுன்னு தாங்க சொல்லணும். இவரோட பிஸ்னஸ் சுத்தமாக டல்லடிக்க ஆரம்பிச்சுது. வேலையில் இவர் வாங்கிட்டு இருந்த சம்பளம் அப்படியே பாதியாக குறைஞ்சிது. சம்பளம் பாதியாக குறைஞ்சனால இவர் ஆடம்பரமாக வாங்கின வீட்டோட வீட்டுக்கடன் தவணையை கட்ட முடியலை. கடன் அடைக்கிறதுக்காக கடன் வாங்க ஆரம்பித்தார். வீட்டுக்கடனை கட்ட கடன் வாங்க ஆரம்பித்தார். கடனுக்கு மேலே கடன். சில மாதங்கள்லேயே 4.5 லட்சம் டாலருக்கு கடன். கடன்லேருந்து எப்படி மீள்றதுன்னே அவருக்கு தெரியலை. கடன் தொல்லையால் கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கலான்னு கூட அவர் நினைக்கிறாரு. பிறகு அன்பான அப்பா அம்மாவை நினச்சி அந்த முடிவை கைவிடுறாரு. என் வாழ்க்கையிலேயே 2 மோசமான சம்பவங்கள். ஒன்று நான் விபத்தில் சிக்கினது, இன்னொன்று பொருளாதார நெருக்கடியால் கடனில் சிக்கினது. இந்த ரெண்டில் எது ரொம்ப மோசம்னு கேட்டால் நான் கடனில் சிக்கினதை தான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த கொடூரமான கார் விபத்துக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் என்னை நல்லா பார்த்துக்க ஏராளமானோர் இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா என் கூடவே இருந்து ஒரு குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்பப்போ என் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்து அன்பு மலையில் என்னை குளிப்பாட்டினாங்க. முக்கியமாக சுத்தமாக ஒர்க் ப்ரெஷர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வேலை வேலைக்கு சாப்பாடு ஜூஸ்னு என் டேபிளுக்கே வந்துடும். கிட்டத்தட்ட அது சுலபமான வாழ்க்கையாக தான் இருந்தது. ஆனால் அடுத்து வந்த பொருளாதார நெருக்கடி அந்த மாதிரி இல்லை. என்னை கவனிச்சிக்க யாரும் இல்லை. நான் கடனில் சிக்கி தவிக்கிறேன்னு எனக்காக யாருமே வருத்தப்படலை. எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. வேலை வேலைக்கு சாப்பாடு என் டேபிளுக்கு வரல. அதனால் இந்த கார் விபத்தை விட இந்த கடன் பிரச்சனை தான் ரொம்ப மோசம். நாளுக்கு நாள் என்னோட கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகிக்கிட்டே இருந்தது. அதுலேருந்து எப்படி மீள்றதுன்னே எனக்கு தெரியல. அப்போ தான் ஆத்தரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி அதிகமான உளைச்சல் ஏற்பட்டாலோ இல்லை சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகளில் இருந்தாலோ நான் அதிகாலையில் ரன்னிங் போவேன். அது என்னோட சிந்தனையை தெளிவாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான உதவும்னு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு. உடனே ஆத்தர் சொல்கிறாரு, காலையில் எழுந்திரிக்கணுமா, வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ரன்னிங் போகிறத அறவே வெறுக்கிறேன்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீ இப்போ மாட்டிக்கிட்டு தவிக்கிற இந்த நிலைமையை வெறுக்கிறியா இல்லை ரன்னிங் போகிறத வெறுக்கிறியா, எதை அதிகமாக வெறுக்கிறேன்னு கேட்குறாரு. இந்த நிலைமையை தான் ஆத்தர் சொல்கிறாரு. சரி அப்போ ரன்னிங் போய்ப்பாரு. ஆத்தர் எதை தின்னா பித்தம் தெளியும்னு இருந்தார். அதனால் சரி ரன்னிங் போய் தான் பார்ப்போமேனு தீர்மானிக்கிறாரு. மறுநாள் அதிகாலையில் எழுந்து ஷூலாக மாட்டிக்கிட்டு பல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் பதிவு பண்ண தன்னோட ஐபேடையும் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் மிகச்சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜிம் ரான் அவர்களோட ஒரு ஸ்பீச்சை கேட்குறாரு. அதில் உள்ள வார்த்தைகளை கேட்டு அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு. அந்த வார்த்தைகள் அவர் ஏதோ பண்ணுது. ஆனால் இதுக்கு முன்னாடியும் அவர் இதே ஸ்பீச்சை இதே ஐபேடில் பல தடவை கேட்டிருக்காரு. அப்போல்லாம் அவருக்கு எதுவுமே தோணலை. ஆனால் இந்த காலை பொழுதில் இந்த ஸ்பீச்சை கேட்கும்போது அவருக்கு ஏதோ தோணுது. உதாரணத்துக்கு இப்போது நம்ம சேனலில் உள்ள வீடியோஸே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து சோர்வாக இருந்த ஒரு இரவு நேரத்தில் ஒரு பக்கம் வீட்டில் ஹாலில் ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கிச்சனில் மிக்ஸி ஓடிட்டுருக்கோம். இதுக்கு நடுவில் இந்த மோட்டிவேஷனல் யூடியூப் வீடியோவை பார்த்தா ஒரு மாற்றமும் இருக்காது. அதே ஒரு அழகான அதிகாலை நேரத்தில் சூரியன் லேசாக உதிக்கிற அந்த வேளையில் பறவைகள் ரிங்காரமிடுற ஒரு ரோட்டில் நீங்கள் ரன்னிங் போகும்போது இந்த வீடியோவை ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதை தான் ஆத்தர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அதிகாலை வேலையில் ரன்னிங் போகும்போது தன்னோட ஐபாட்ல ஜிம்ரானோட இந்த வரிகளை கேட்குறாரு. ஜிம்ரான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய வெற்றியின் அளவு உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியின் அளவை விட ஒருபோதும் அதிகமாக இருக்காது. ஏனெனில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒருவராக இருக்கிறீர்களோ அதன் மூலம் எதை கவர்ந்திருக்கிறீர்களோ அதுதான் வெற்றி.
அதாவது நம்ம தனிப்பட்ட திறன்களோட வளர்ச்சி தான் வெற்றியை தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும், யூஎஸ் யூகேன்னு அப்ராட் போகணும்னு ஆசை இருக்கு. சரி, அதுக்காக உங்கள் திறன்களை வளர்த்துக்கிட்டீங்களா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணணும், நிறைய ட்ரெக்கிங்லாம் போகணும்னு ஆசைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தினமும் உடற்பயிற்சி செய்து உங்கள் உடலை தயாராக வச்சுக்கிட்டீங்களான்னு கேட்டால் இல்லைன்பாங்க. அதான் இங்கே எல்லாருக்கும் வெற்றி பெற விருப்பம் இருக்குது, ஆனால் அவங்கள தயார்படுத்தி கொள்ள யாருக்குமே விருப்பம் இல்லை. ஜிம்ரானோட அந்த வரிகள் ஆத்தரோட மனசில் நங்குரம் அடித்த மாதிரி நச்சுன்னு பாயுது. நமக்கு ஸ்டஃப் பத்தலை, அதனால தான் நம்ம கடனில் சிக்கி தவிக்கிறோம். முதல்ல நாம் நம்ம திறன்களை வளர்த்துக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. சரி, நாம் நம்ம திறன்களை மேம்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போது இதற்கு நாம் நம்ம நேரத்தை ஒதுக்கணுமே. எந்த நேரத்தை ஒதுக்கலாம்? ஆஃபீஸ் விட்டு வந்ததும் இருக்கிற சாயந்தர நேரத்தை ஒதுக்கலாமா? சே, தினமும் நாம் நம்ம மனைவி குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரமே அந்த சாயந்தர நேரம் தான். அப்போவும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அது குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கும். அப்போது அவங்க தூங்கின பிறகு இரவு நேரத்தை ஒதுக்கலாமா? காலையிலேருந்து வேலை பார்த்து டயர்டான பிறகு இரவு எங்கே போய் படிக்கிறது? அது சரி வராது. அப்போது மிச்சம் இருக்கிறது காலை நேரம் தான். அதிகாலையில் நம்ம வழக்கத்தை விட ஒரு மணி நேரம் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதை தவிர வேற வழியே இல்லைன்னு யோசிக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம அதிகாலையில் எழுந்ததே இல்லையே, அதிகாலையில் எழணும்னு நினைச்சாலே மலப்பா இருக்கே, நம்மளால முடியுமான்னு தயங்குறாரு. அப்போ தான் அவருக்கு கெவின் பிரசி சொன்ன ஒரு வரிகள் ஞாபகம் வருதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான வரிகள்ங்கிறது, நல்லா கவனிங்க. உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் வித்தியாசமானவற்றை செய்ய நீ முதலில் தயாராக இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. இந்த வரிகள் அவர் ஞாபகத்துக்கு வந்ததும் மறுநாள் காலையிலேருந்து ஆத்தர் அதிகாலையில் எழுந்திருக்கிறாரு. எழுந்து தன்னோட திறன்களை மேம்படுத்துகிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு புத்துணர்வோட புது தன்னம்பிக்கையோட தன்னோட நாளை தொடங்குறாரு. அதன் மூலம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு தன்னோட கடன் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு மிகப்பெரிய வெற்றிகளை ஆத்தர் அடைகிறாருங்க. ஆத்தர் அதிகாலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்க ஆரம்பித்தார்? அதிகாலையில் எழுந்ததும் அவர் என்னென்ன செய்தார்? தொடர்ந்து அவர் அதிகாலையில் எழ ஆரம்பித்ததால் அவர் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்னென்ன? பெரும்பான்மையான வெற்றியாளர்கள் அதிகாலையில் எழுந்ததும் என்னென்ன பழக்கங்களை மேற்கொள்கிறாங்க? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். பார்ட் 2 வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு.